மூலர் சித்தா த்ரீ சிக்ஸ்டி நேர்கள் அனைவர்களுக்கும் வணக்கம் நம்ம போன முறை வந்து உடம்புல வாத பித்த கவம்னா என்ன அது எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தோம் இந்த முறை கோள்களுக்கும் புவிக்கும் என்ன தொடர்பு இருக்கு இந்த கோள்கள் எப்படி புவியில மனிதர்களிலும் மற்ற உயிர்களிலும் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் வாரத்துக்கு ஏழு நாட்கள் பொதுவா வச்சிருக்காங்க இந்த ஏழு நாட்களுக்கும் ஏழு கோள்களுக்கும் சம்பந்தம் இருக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய கோள்களான அதாவது ஞாயிறு திங்கள் ச சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சுக்கிரன் சனி அப்படிங்கிற ஒரு ஏழு கிரகங்களுக்கும் நாட்களுக்கும் தொடர்பு உண்டு எப்படின்னு பாத்தீங்கன்னா கிழமை அப்படின்னாலே தமிழ்ல ஒரு அழகான பொருள் இருக்கு உரிமைன்னு பொருள் கிழமை என்றால் உரிமையின் பொருள் இந்த கிழமை அப்படிங்கிறது தான் ஞாயிறுக்கு ஞாயிறுக்குரிய பொருள் ஞாயிற்றுக்கிழமை அதாவது சூரியனுக்கு உரிய உரிமையான நாள் திங்கள் அப்படிங்கிறது சந்திரனுக்குரிய உரிமையான நாள் அப்படிங்கிற ஒரு பொருளின் அடிப்படையில தான் அந்த கிழமைய வந்து கோள்களுக்கு பின்னால வச்சு தினமும் நம்ம உச்சரிக்கக்கூடிய நாட்களுக்கு பெயரா வச்சிருக்காங்க இதுல எப்படி அப்படின்னா தினமும் புவியானது ஒரு இருபத்தி ஒன்றரை டிகிரி வந்து சாய்வான அச்சில சுழலுது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கோம் அந்த சாய்வான அச்சில சுழலும் போது அது தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி கொள்ளும் மாதிரி தான் நம்ம வந்து புவியானது சுற்றிட்டு இருக்கோம் அப்படி சுத்தி சுத்தி வரும் பொழுது இந்த இருபத்தி ஒரு டிகிரி வந்து அச்சில சுத்தி வரப்போ ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு டிகிரி வந்து சூரியனை சுத்தி நகர்ந்து வரும் அப்படி நகர்ந்து வரும்போது ஒரு தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி சுற்றி வரக்கூடிய ஒரு அச்சில் ஒரு டிகிரியில சந்திக்கும் அந்த சந்திக்கிற நிமிடங்கள் அதாவது சந்திக்கிற பொழுதுதான் நமக்கு காலை பொழுதாக விடியும் அந்த காலை பொழுதுல ஞாயிற்றுக்கிழமை முதல் சூரிய உதயம் ஞாயிறுடைய உரிமையான அந்த ஓரையில தொடங்கும் அந்த ஓரைங்கிறது அந்த ஓரத்துல தொடங்கும் ஓரைங்கிறது வந்து தமிழ்ல வந்து ஓரையாகவும் சமஸ்கிருதத்துல வந்து ஹோரா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனாலதான் அது ஹோரா அப்படின்னு சொல்லி உச்சரிக்கிறாங்க அந்த ஓரம் அந்த ஓரத்துல வரதுனால தமிழ்ல ஓரை தான் அப்போ உரிய கதிர்வீச்சுக்கள் புவியில அதிகமாக விழுறதுனால ஞாயிற்றுக்கிழமை காலை சூரிய உதவும் ஞாயிறு ஓரையாக அதாவது ஓரையாக தொடங்கும் திங்கக்கிழமை காலை அந்த சூரிய உதயத்தின் பொழுது ஒரு ஒரு டிகிரி நகர்ந்து வந்ததுனால சந்திரனுடைய கதிர்வீச்சுக்கள் புவியில் அதிகமாக விழுறதுனால அது திங்களுக்குரிய அதாவது சந்திரனுக்குரிய ஓரையாக காலை பொழுது தொடங்கும் இப்படி ஒரு நாளின்

அச்சு புள்ளிகளாக இரண்டு புள்ளிகள் இருக்குமோ மேல் புள்ளியும் கீழ்புள்ளியும் இருக்குமோ அது போல ராகு கேதுவுக்கும் மேல ஒரு அச்சு புள்ளி கீழே ஒரு அச்சு புள்ளி அதாவது நோட்ஸ் அப்படிங்கிறது தான் ராகு கேதுகளாக குறிப்பிடுறாங்க அடுத்து நமக்கு கிரகம்னா என்னன்னு பார்க்கலாம் தமிழ்ல வந்து கோள் தான் பெயர் கோளகமா இருப்பதனால அதுக்கு வந்து உரண்டையாக இருப்பதனால அதுக்கு கோல்னு பேர் சமஸ்கிருதத்துல கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க கிரகம் அப்படின்னா அதுவும் தமிழின் வேர்ச்சொல்லிலிருந்து பிரிஞ்ச வார்த்தை தான் அதாவது தமிழின் வேர்ச்சொல்லிலிருந்து உருவான வார்த்தை தான் பிற அகம் கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் வந்த பெயர் தான் அதுக்கு வந்து நம்மளை மாதிரியே புவியை மாதிரியே இன்னொரு பொருள் அஹ் பேரண்டத்துல இருக்கு அப்படிங்கறதுனால பிற அகம் அப்படிங்கிற ஒரு தமிழ் வார்த்தைதான் வேறு சொல்லா இருந்த வார்த்தைதான் கிரகம் என்று மாறுது நீங்க பிறகம் பிறகம் சொல்லி உச்சரிச்சுட்டே வந்தீங்கன்னா அது கிரகம் அப்படின்னு வரும் ஒரு பொதுவா ஒரு வீடு வந்து நம்ம தமிழ்ல புதுமனை அப்படின்னு சொல்லுவோம் அதுவே வந்து நம்ம சமஸ்கிருத வார்த்தைதான் இப்ப புழக்கத்துல இருக்கும் கிரகப்பிரவேசம் பிரவேசம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு வீட்டுக்குள்ள போறதுக்கே வந்து அது இன்னொரு வீடு அப்படிங்கிறது தான் கிரக அப்படிங்கிறதுக்காக அந்த அந்த வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை இப்ப ஆனா நடைமுறையில கோல்கிற வார்த்தை நம்ம நிறைய பேர் உச்சரிக்கிறதே கிடையாது உச்சரிப்புல வந்து தெரியும் கோல்னு சொன்னா கூட பலருக்கு மறைந்து போன ஒரு சொல்லாகவே மாறிவிட்டது கிரகங்கள் வந்து பேரண்டத்துல இருக்கிறதுக்கும் கீழே புவிக்கும் ஒரு நமக்கும் ஒரு ஒரு உள்ள ஒரு தொடர்பு நிறைய இருக்கு இப்ப எப்படி பாத்தீங்கன்னா புவியில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் நம்மளுடைய ஒரு ஓர் உயிரிலிருந்து மனிதர் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் புவியினுடைய ஈர்ப்பு விசைக்கு கட்டுப்பட்டும் அதே போல பேரண்டத்தினுடைய ஈர்ப்பு விசை விளக்கு விசை எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டு தான் சுழற்சி சுழன்று கொண்டிருக்கும் இப்போ ஒரு மனித உடலில் தலைப்பகுதியும் உடம்பு பகுதி இரண்டாவதா பிரிச்சு பிரிக்க முடியும் தலைப்பகுதியை வந்து தலைப்பகுதி இல்லாத ஒரு பொருளை வந்து நம்ம வந்து பிண்டம் தான் சொல்லுவாங்க அஹ் அதாவது தலையில்லாத முண்டன்னு சொல்லுவாங்க அது வந்து மருவின வார்த்தை அஹ் பிண்டம் அப்படிங்கறதா சொல்லுவாங்க தலைப்பகுதியை சேர்த்தம்னாதான் முழு உடலாக அஹ் கருத்தில் கொள்ளப்படும் இப்ப இந்த முழு உடலுக்குள்ளார தலைப்பகுதியானது மிக முக்கியமான ஒரு பகுதியா நம்ம வச்சிருக்கோம் அந்த முக்கியமான பகுதியில் பாத்தீங்கன்னா ஏழு துவாரங்கள் இருக்கும் கண்ணுக்கு இரண்டு துவாரங்கள் மூக்குக்கு இரண்டு துவாரங்கள் காதுக்கு வந்து இரண்டு துவாரங்கள் வாய் ஒரு துவாரம் மொத்தம் ஏழு துவாரங்களும் ஏழு கிரகங்களினுடைய தான் இருக்கும் இந்த ஏழு துவாரங்களுக்கும் இந்திரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சமஸ்கிருதத்துல பெயர் இருந்தாலும் தமிழ்ல கோலகங்கள் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்கிறது இந்த ஏழு துவாரங்களும் ஏழு கிரகங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த ஏழு துவாரங்கள் வழியாகவும் நம்ம பார்ப்பது தொடுவது அதாவது சுவை உணர்வது ஓசையை கேட்பது இந்த மாதிரி செய்கைகளினால பஞ்சபுதத்தின் தன்மைகளாக நம்ம உள்ள கிரகிச்சுக்கிறோம் அதனாலதான் நான் வந்து இந்த இந்த துவாரங்களின் வழியாக நடக்கிற செயல்கள் வழியாக கோள்களினுடைய கதிர்வீச்சுகளை நம்ம உள்ள வாங்கிக்கிட்டு தான் இருக்கோம் ஒரு பொருளை நம்ம வந்து கிரகிக்கின்ற பொழுது அதில் அதில் உள்வாங்கிக்கிற சக்தி இருக்கும்போது அப்போ ஒரு பொருளை வெளியே தள்ளுகிற சக்தியும் இருக்கணும் இல்லையா அதே மாதிரி தான் புவி பேரண்டத்திலையும் ஒரு பொருள் ஈர்ப்பு விசை அதாவது ஒரு ஒரு கோள்களும் சூரியன் வந்து சந்திரன் புவி செவ்வாய் எல்லாம் சூரியனை சுற்றி வருகிறது ஒரு விதமான ஈர்ப்பு விசையில சுத்தி வந்துட்டு இருக்கும் அதே மாதிரி ஈர்ப்பு விசையில அதிகமா ஈர்ப்பு விசை வந்து சுத்திக்கிட்டே வந்து ஒன்னோட ஒன்னு மோதிடக்கூடாதுங்கிறதுனால ஒரு ஒரு கோள்களும் கிட்ட வரும்போது அதற்குள்ள ஒரு அபரிமிதமான விளக்கு விசை தள்ளி விட்டுரும் அப்போ ஒரு பொருளுக்கு ஈர்ப்பு விசை இருக்கிற மாதிரி விளக்கு விசையும் இருக்கு புவியில மட்டும்தான் ஈர்ப்பு விசை மட்டும் இருக்கு பேரண்டத்துக்குள்ள போனா விளக்கு விசையும் இருக்கும் ஈர்ப்பு விசை எவ்வளவு தூரம் ஈர்த்து சுத்திக்கிட்டு இருக்கோ அதே மாதிரி கிரகங்கள் கிட்ட வரும்போது விளங்கி விற்றக்கூடிய விளக்கு விசையும் பேரண்டத்தில் இருக்கு அதே மாதிரி உடம்புலையும் நம்ம எந்த ஒரு பொருளையும் கிரகங்களை கதிர்வீச்சுக்களையோ சூரியனோட கதிர்வீச்சா இருந்தாலும் சரி சந்திரனோட கதிர்வீச்சா இருந்தாலும் சரி செவ்வாயோட கதிர்வீச்சா இருந்தாலும் சரி எவ்வளவு தூரம் நம்ம உள் வாங்கிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதனுடைய வெளித்தள்ளுகிற ஒரு சக்தியும் வேணும் இல்லையா அந்த வெளித்தள்ளுகிற சக்தியாக தான் ராகு கேது இரண்டு புள்ளிகளாகவும் செயல்படுகிறது ராகுங்கிறது வந்து பொதுவா பாம்பினோட தலையை குறிப்பிட்டீங்கன்னா பாம்பினோட தலையை தான் ராகுக்கு அடையாளமா வச்சிருப்பாங்க அது ஏன் அப்படி வச்சாங்கன்னா பாம்பு

பொதுவா சுக்கிலம் அப்படிங்கிறது வந்து படைப்புக்குரிய ஒரு விஷயம் இன்னொரு ஒரு பொருளை வந்து படைக்கிறதுக்கு மிகப்பெரிய சக்தி வேணும் அதனால தான் சுக்கிலத்துக்கு வந்து படைப்புக்குரிய சக்தியா வச்சு அதையே வந்து சுக்கிலத்திற்கு சுக்கிலம் வெளியேறக்கூடிய துவாரத்தை கேதுவனுடைய துவாரமாக அதாவது கேதுவுக்குரிய இடமாக மனித உடலில் குறிப்பிடுற குறிப்பிடுறோம் நம்ம அந்த வால்பகுதி வந்து வால் பகுதியான அந்த அமைப்பில் இருக்கிறதுனாலையும் மீண்டும் ஒரு பொருளை வந்து படைக்கிறதுக்குரிய காரணம்னாலேயும் கேதுவுக்கு வந்து ஞானகாரகன் அப்படிங்கிற ஒரு பெயரும் நம்ம வந்து வச்சு மறைபொருளா நிறைய பொருள் விஷயங்கள் வந்து தான் சொல்லுவாங்க நம்ம வந்து அதை அதுல இருக்கிற உட்பொருளை என்னன்னு ஆராய்ச்சோம்னா இதுதான் வந்து நமக்கு தெளிவாக தெரிகிறது மே சொன்ன சூரிய குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய ஏழு கிரகங்களும் நம்ம உடம்புல ஒரு கிரகிச்சிக்கிட்டு இருக்கிற மேஜரா நம்ம பார்த்த பொருட்கள் எப்படி கிரகிச்சுட்டு இருக்கிறோம்னு பார்த்தோம் ஏழு கிரகங்களுக்குரிய வண்ணங்களாகத்தான் ஏழு நிறங்கள் அதாவது வானவில்லியினுடைய ஏழு நிறங்களை வந்து நம்ம கண்ணில் பார்க்குறோம் விசிபிளா பார்க்கக்கூடியது வந்து என்னன்னா ஏழு வண்ணங்களா பார்க்குறோம் அந்த ஏழு நிறங்களும் உடம்பில் ஏழு ஆதாரங்களாக செயல்படுகிறது இந்த ஏழு ஆதாரங்கள் நம்ம ஆறு ஆதாரங்கள் சகசரநாமத்தையும் சேர்த்து ஏழு ஆதாரங்களாக நம்மளோட உடம்பின் அச்சு அச்சு புள்ளிகளாக செயல்படுகிறது இந்த ஏழு ஆதாரங்கள்ல இருந்து ஏழு உடல் தாதுக்கள் அந்த ஏழு ஆதாரங்களை வந்து நம்ம நவீன மருத்துவத்துல நம்ம ஹார்மோன் சிஸ்டத்திலோட நம்ம கனெக்ட் பண்றோம் இனி உள் உடம்புக்குள்ள வரும்போது கிரகங்களுக்கு தனித்தனி பகுதிகளை ஆளுமை செலுத்தக்கூடிய பகுதிகளை பார்க்கும்போது நம்ம ஏழு ஆதாரங்கள்

அண்டத்தில் உள்ள ஒவ்வொரு பொருட்களுக்கும் பிண்டத்திலும் இருக்கு அண்டத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளுடைய சக்தியையும் பிண்டமும் வாங்கிக்கிட்டு இருக்கு பிண்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாற்றத்திற்கும் அண்டத்தில் உள்ள கோள்களும் மற்ற விஷயங்களும் காரணம் அப்படிங்கறத தான் திருமூலர் ஒரு நாலு வரையில் அழகா சொல்லி முடிச்சுட்டாரு நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் இந்த ஒவ்வொரு கோள்களும் உடம்பிலுடைய பாகங்களில் எங்கெங்கிருக்கு இந்த நட்சத்திரங்களுக்கும் உடைய பாகங்களுக்கும் என்ன சம்பந்தம் நட்சத்திரங்கள் எப்படி நம்மளுடைய உடம்புல ஆதிக்கம் செலுத்துது அதே மாதிரி சுவாசம் மூலியமாக நம்ம எப்படி கிரகங்களினுடைய கதிர்வீச்சுகளை உள்ள வாங்கிக்கிறோம் அடுத்த நிகழ்ச்சியில நம்ம விரிவா பார்க்கலாம் இதுல எதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸ்ல போடுங்க உங்களுக்கு தனியாக விளக்கம் கொடுக்கப்படும் இந்த வீடியோக்கள் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க வணக்கம்